பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदागर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்னா சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடன் மேனி கொண்டான் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் அருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர. மகாபெரியவாளின் உபன்யாசங்களை ரா கணபதி அண்ணா தெய்வத்தின் குரல் என்ற பெயரில் ஏழு பாகங்களாக தொகுத்து நமக்கு அளித்ததின் முதல் பாகத்தின் அடுத்த பகுதி மத போதகரின் யோக்கியதாம்சங்கள். இப்போது உலக நாடுகள் எல்லாவற்றிலும் உள்ள ஏராளமான தத்துவ ஆராய்ச்சிக்காரர்களும் ஆத்ம சாதகர்களும் அத்வைதத்தையே பரம தத்துவமாக அங்கீகரிக்கிறார்கள். என்னை அத்வைத மத குரு என்று சொல்கிறீர்கள். ஆனபடியால் அத்வைத சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் இவ்வளவு பேர் இருப்பதற்கு காரணம் அதன் சித்தாந்தத்தில் உள்ள சிறப்புத்தான் என்று நான் சொல்வேன் என்று எதிர்பார்ப்பீர்கள். ஆனால் எனக்கு நானே யோசித்து பார்க்கிறேன். அத்வைத சித்தாந்தம் ஒன்றை மட்டும்தான் சகல ஜனங்களும் பின்பற்றுகிறார்களா? உலகில் எத்தனையோ சித்தாந்தங்களை எத்தனையோ மதங்களை மக்கள் அனுசரிக்கிறார்கள். ஒரு தேசத்து மக்களே ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு மாறவும் செய்கிறார்கள். புத்தரின் காலத்தில் வைதிக மதஸ்தர்கள் பௌத்தத்தில் சேர்ந்தார்கள். பிற்காலத்திலும் எத்தனையோ ஹிந்துக்கள் கிறிஸ்தவ மதத்திலும் முகம்மதிய மதத்திலும் சேர்ந்திருக்கிறார்கள். ஜெயினர்கள் வைஷ்ணவர்களாக மாறி புஷ்டி மார்க்கிகள் என்று பெயர் பெற்றிருக்கிறார்கள். ஸ்ரீ ராமானுஜர் காலத்தில் பலர் விசிஷ்டாத்வைத்திகளானார்கள். ஸ்ரீ மத்வரின் காலத்தில் பலர் மத்வ சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஸ்ரீ ஆதிசங்கரின் காலத்தில் அவைதிக மதங்களான பௌத்தம் ஜைனம் முதலியவற்றுக்கு நலிவு ஏற்பட்டது. வைதிக மதத்தில் ஒரு பாகமாகிய கர்ம மார்க்கத்தை மட்டும் அனுசரித்து வந்தவர்கள் அவரது காலத்தில் பூரண வைதிகமான அத்வைதத்துக்கு திரும்பினார்கள். ஒரு காலத்தில் கொடிகட்டி பறந்த மதங்கள் பிற்பாடு ஏன் தவிடு பொடியாக வேண்டும்? இப்படியாக ஒரு சமயத்தை சித்தாந்தத்தை ஏற்கிற சகல ஜனங்களும் அதன் தத்துவங்களை ஆராய்ந்து பார்த்து அதனால்தான் அதில் சேர்கிறார்களா? அறிவாளிகள் வேண்டுமானால் சித்தாந்தங்களை எடை போட்டு அதில் சேரலாம். ஆனால் ஒரு மதத்தில் உள்ள ஏராளமான பொது ஜனங்களை பற்றி இப்படி சொல்லலாமா? நான் அப்படி சொல்ல மாட்டேன். பொதுஜனங்கள் தத்துவத்துக்காகவே ஒரு மதத்தை ஏற்கிறார்கள் என்றால் அவர்களிடம் உங்கள் மத சித்தாந்தங்களை சொல்லுங்கள் என்று கேட்கும்போது அவர்களுக்கு சொல்ல தெரிய வேண்டும். மற்ற சித்தாந்தங்களை விட இவை சிரேஷ்டமானவை என்பதற்கு அவர்களுக்கு காரணம் சொல்ல தெரிய வேண்டும். ஆனால் வாஸ்தவத்தில் எந்த மதத்திலும் இருக்கிற ஏராளமான பொது ஜனங்களுக்கு அந்தந்த மதத்தை பற்றிய கொள்கைகள் இப்படி விவாதிக்கிற அளவுக்கு நுணுக்கமாக தெரியாது. நம்முடைய இந்து மதத்தில் உள்ளவர்களுக்கோ அடியோடு தெரியவே தெரியாது. எனவே எந்த மதமும் அதிலுள்ள தத்துவத்தினால் மட்டும் வளருவதில்லை என்பதுதான் என் அபிப்பிராயம். சாமானிய ஜனங்களுக்கு தத்துவத்தை பற்றி கவலை இல்லை.
நல்ல குணம் நல்ல பழக்கம் உள்ளவராக கருணையும் சாந்தமும் உள்ளவராக ஒரு மகான் வந்தால் அவரை பார்த்த மாத்திரத்தில் ஜனங்களுக்கு நம்பிக்கை உண்டாகிறது. அவர் எந்த தத்துவத்தை சொன்னாலும் அது நல்லதாகத்தான் இருக்கும் என்ற திடமான நம்பிக்கையுடன் அவரது மதத்தில் ஜனங்கள் சேருகிறார்கள். மாறாக ஒரு மத கோட்பாடுகள் எத்தனைதான் பரம தத்துவங்களை விளக்கினாலும் அந்த மத பிரதிநிதியாக இருக்கிறவர்களிடத்தில் ஒழுங்கு தப்பிவிட்டால் உடனே அந்த மதம் அழியத் தொடங்கிவிடுகிறது. ஒன்றுக்கொன்று நேர் விரோதமான தத்துவங்களை கொண்ட மதங்களுக்கு ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக போகிறார்கள் என்றால் இதற்கு நேராக டைரக்ட் காரணம் சொல்ல தெரியவில்லை. ஆனால் இதுவே விசேஷமானது என்று ஜனங்கள் தலைக்கு மேலே தூக்கி வைத்து கூத்தாடிக் கொண்டிருந்த மதங்கள் எப்படி மங்கி அழிந்தன என்று பார்த்தால் அதற்கு காரணம் தெரிகிறது. இதிலிருந்தே அவை எப்படி ஜனங்களை முதலில் கவர்ந்தன என்பதற்கும் பதில் கிடைக்கிறது. அதாவது ஒரு மதம் எப்படி அழிகிறது என்று பார்த்தாலே அது எப்படி வாழ்கிறது வளர்கிறது என்பதும் புரிகிறது. எந்த தேசத்திலும் எந்த ஒரு மதமும் எப்படி அழிந்தது என்று பார்த்தால் அந்த மதத்தை வளர்க்கிற ஸ்தாபனங்களிலும் அதன் முக்கியஸ்தர்களிடமும் ஒழுங்கீனம் உண்டான போதே இந்த அழிவு ஏற்பட்டிருக்கிறது. புத்தர் வந்தார். அவரது சரித்திரத்தை கேட்க கேட்க பால்வடிகிற அவரது விக்கிரகங்களை பார்க்க பார்க்க நமக்கே சாந்தமும் கருணையும் ஆனந்தமும் அவரிடம் ஒரு மரியாதையும் உண்டாகின்றன. அந்த காலத்து ஜனங்களுக்கும் இப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். பிற்காலத்தில் பௌத்த விகாரங்களில் எத்தனை ஒழுக்கக்கேடு ஏற்பட்டது என்பதை மகேந்திர பல்லவன் எழுதிய மத்தவிலாச பிரகசனம் என்கிற ஹாஸ்ய நாடகத்திலிருந்து தெரிந்து கொள்கிறோம். இதே காலத்தில்தான் புத்த மதம் மங்கி போகத் தொடங்கியது. அதாவது சமய பிரதிநிதிகளின் தன்மையை பொறுத்தே சமய வளர்ச்சியும் நலிவும் ஏற்படுகின்றன. புத்தருக்கு பிறகு ஆதிசங்கரர் பரம உத்தமமான மனிதராக வந்தார் என்றால் ஜனங்கள் அவரிடம் திரும்புகிறார்கள். அப்புறம் ராமானுஜர், மத்வர் என்று இப்படி தங்கள் சொந்த வாழ்க்கையில் உயர்ந்தவர்களாக விளங்கியவர்கள் வந்தபோது அந்த தனி மனிதரிடம் ஜனங்களுக்கு உண்டான பிடிப்பு காரணமாக அவரது சித்தாந்தம் பரவியது. சமீபத்தில் சாந்தத்தோடும் தன்னலமில்லாத தியாகத்தோடும் ஒரு காந்தி வந்தார். உடனே அவர் சொன்னதையே காந்தியம் காந்தியம் என்ற ஒரு மதமாக கோடானு கோடி ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். தத்துவ சிறப்பால்தான் ஒரு சித்தாந்தம் வளர்கிறது என்றால் இன்றைக்கும் அந்த காந்தியம் உச்சத்தில் இருக்க வேண்டும். ஆனால் நடைமுறை எப்படி இருக்கிறது என்பது உங்களுக்கே தெரியும். பலாத்காரத்தினாலோ பணத்தை காட்டியோ பொதுஜனங்களை இழுக்கிற மதங்களை பற்றி இங்கே கேள்வி இல்லை. பலவிதமான சமூக சேவைகளை ஒத்தாசைகளை செய்துவிட்டு உடனே ஞானஸ்நானம் பண்ணி வைக்கிறேன் என்று ஒரு மதம் இழுத்தால் பாமர ஜனங்கள் அதில் வசியப்பட்டுத்தான் போவார்கள். முக்கியமாக பஞ்சகாலத்தில் கிறிஸ்துவ மதம் வளர்ந்தது என்று இதனால்தான் சொல்வதுண்டு. இப்படியே அடிபடி கட்டாயமாக இஸ்லாத்தை பரப்பிய போது தன்னிச்சை இல்லாமலும் கூட்டம் கூட்டமாக பலர் அதில் சேர்ந்ததாக சொல்வதுண்டு. இங்கேயும் கூட தத்துவத்திற்காக பொதுமக்கள் ஒரு மதத்தில் சேர்ந்துவிடவில்லை என்ற மட்டில் நிரூபணமாகிறது. இன்னொன்றை கவனிக்க வேண்டும். முக்கியமாக சேரி மக்களைத்தான் பாதிரிமார்கள் மதம் மாற்ற முற்பட்டார்கள். உங்களையெல்லாம் உங்கள் மதத்தில் தாழ்த்தி வைத்திருக்கிறார்கள். எங்களிடம் வந்தால் உயர்த்தி விடுகிறோம்.
படிப்பு வைத்தியம் எல்லாம் இலவசமாக தருகிறோம் என்று செல்வாக்கோடு ராஜாங்கத்தின் ஆதரவோடு பிரகடனம் செய்தார்கள். அப்படியும் சேரி ஜனங்கள் எல்லோரும் அதில் போய் சேரக்காணோமே. ஏராளமான அந்த மக்கள் தங்கள் பிறந்த மதத்தில் எத்தனை தாழ்த்தி வைக்கப்பட்டதாக தோன்றினாலும் பரவாயில்லை என்று நினைத்து தங்களுக்கு இன்னொரு மதத்தால் கிடைக்கிற வசதிகளை எல்லாம் துச்சமாக நினைத்து அதற்கு போகாமல் தானே இருந்திருக்கிறார்கள். இப்படி இருந்ததற்கு அவர்களுடைய நல்ல பண்பு ஒரு காரணம் என்பது இருக்கட்டும். இன்னொரு காரணம், நம் மதத்தில் ஒவ்வொரு தலைமுறையிலும் பரம உத்தமமான மகான்கள் தோன்றிக்கொண்டு வந்திருப்பதுதான். இந்த மகான் இருக்கிற மதத்திலேயே நாமும் இருப்போம் என்று அதிலேயே சேரி ஜனங்கள் உள்பட எல்லோரும் ஒட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மதமாற்றம் செய்கிறவர்களை நாம் கரிக்க வேண்டியதில்லை, துவேஷிக்க வேண்டியதில்லை. அவர்கள் கட்டாயப்படுத்தியாவது அல்லது ஆசை காட்டி வசியப்படுத்தியாவது மற்றவர்களை தங்கள் மதத்தில் சேர்க்க நினைப்பதற்கு காரணம் அவர்களுக்கு தங்கள் மதமே பரம சத்தியம் என்கிறதில் இருக்கிற நம்பிக்கைதானே. இதை ஏற்றால்தான் மற்றவர்களுக்கும் கதிமோட்சம் உண்டு. இப்படி அவர்களுக்கு ஒரு பெரிய க்ஷேமத்தை செய்வதற்காக பலவந்தம் வசியம் இவற்றை காட்டினால் கூட தப்பில்லை என்ற நல்ல எண்ணத்திலேயே அவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம். பலாத்காரம் அல்லது பணபலம் இவற்றை கை கொள்ளாத எல்லா மதங்களும் அவற்றின் குருமார்கள் போதகர்கள் பிரச்சாரகர்கள் ஆகியோரது குணத்தை கொண்டுதான் வளர்ந்திருக்கின்றன. ஒரு மதத்தின் பிரதிநிதியிடத்தில் வெளிவேஷம் மட்டும் இருந்தால் போதாது. எந்த தத்துவத்தை சேர்ந்தவராயினும் அவருக்கு தன்னல எண்ணமே இருக்கக்கூடாது, துவேஷம் கூடாது, நல்லொழுக்கம் இருக்க வேண்டும், நல்ல தபஸ் இருக்க வேண்டும், சாந்தமும் கருணையும் நிரம்பி இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவர்களுடைய குண விசேஷத்தாலேயே அவர்களை தேடி வருகிறவர்களின் தோஷங்களும் போய்விட வேண்டும். இப்படிப்பட்டவர்களை உண்டு பண்ணுவதே இப்போதும் நம் மதம் தழைக்க வழி. எதிர்பிரச்சாரம் எதுவுமே வேண்டாம். மத நெறிகளை உயிரோடு வாழ்ந்து காட்டிக் கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்தான் வேண்டும். இவர்களால்தான் இதுவரை யுக யுகாந்தரமாக நம் மதம் உயிரோடு இருந்து வந்திருக்கிறது. இனிமேலும் இப்படிப்பட்டவர்களால்தான் அது உயிர் வாழ வேண்டும். ஒருவன் சண்டை போட்டு மதம் மாறுகிறேன் என்றால் எதிர்த்து படை திரட்டி சண்டை போட என்னால் ஆகாது. அல்லது கோடி கோடியாய் செலவழித்து ஆஸ்பத்திரி ஸ்கூல் வைத்து ஒருத்தன் மதமாற்றம் செய்கிறான் என்றால் அதை போல கோடிக்கணக்கில் செலவழிக்க எனக்கு ஐவிஜி இல்லை. இது இரண்டும் இருப்பதாகவே வைத்துக் கொண்டாலும் கூட இதனால் செய்யும் மாறுதல் உண்மையானதும் ஜெனுவின் இல்லை. அது நிலைத்தும் நிற்காது. ஏனென்றால் நம்மை விடவும் பலிஷ்டர்களாகவோ நம்மை விடவும் ரொம்ப பணவசதி உள்ளவர்களாகவோ இன்னொரு கூட்டம் வந்தால் அது நம் பலத்தாலும் பணத்தாலும் செய்ததை எல்லாம் அழித்துவிட்டு தானே ஜெயித்துவிடும். ஆனபடியால் இந்த வெளிச்சக்திகளை நம்பிக்கொண்டிராமல் நம் ஆத்மசக்தியை நம்பி உள்ளுக்குள்ளே நம்மை உயர்த்திக் கொள்வதே நாம் செய்ய வேண்டியது. அப்போது எந்த பிரச்சாரமும் சண்டையும் வசியமும் இல்லாமலே நம் மதம் தழைத்து வாழும். இப்போது இதர தேசங்களில் புத்திமான்கள் ஏராளமாக அத்வைத்தம் அத்வைத்தம் என்று அதை தலைக்கு மேல் வைத்துக் கொண்டிருப்பதற்கு அதன் சித்தாந்த சிறப்பு காரணமாயிருக்கலாம். அவர்கள் ஆராய்ச்சி பண்ணி ஆத்ம விசாரம் பண்ணி நம் வேதாந்தத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆனால் இது பொது ஜனங்கள் எல்லாருக்கும் பொருந்தாத விஷயம். அவர்கள் பிடித்து கொள்ள
ஓர் உத்தம ஜீவன்தான் வேண்டும். இப்படி ஒருத்தன் சாந்தமும் கருணையும் ஞானமும் தியாகமும் நிரம்பியவனாக நம்மிடையில் வர வேண்டும் என்பதற்காகவே இத்தனை உபன்யாசங்களும் பண்ணுகிறேன். உங்களிலேயே ஒருவர் அப்படி தோன்றிவிட்டால் அதைவிட பெரிய பயன் எதுவும் இல்லை. ஜே ஜே சங்கர, ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். ராம் ராம், ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நம. நம்ம காஞ்சி காமக்கோட்டி பீட்டாதிபதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள் லோக குரு, ஜெகத்குரு, உலகத்துக்கெல்லாம் குருவாக வழங்கக்கூடியவர். இதுல ஒரு பெரிய அதிசயம் என்னன்னா, அவரே குரு. தட்சிணாமூர்த்தி ஒரு குரு இல்லையா? பரமேஸ்வரன் தட்சிணாமூர்த்தியாக ஆலமரத்தடியில் அமர்ந்தார். குருவாக இருந்து நால்வருக்கு உபதேசம் பண்ணார். சனக, சனந்தன, சனாதன, சனத்குமாரருக்கு உபதேசம் பண்ணார். அதே ஆதிசங்கரர் வடிவாக தட்சிணாமூர்த்தியானவர் காலடியில் பிறந்தார். அவருக்கு நாலு சிஷ்யர்கள். நாலு சிஷ்யர்கள் யார் யாரு அப்படி சொன்னா நமக்கு தெரியும், அஸ்தாமலக தெரியும், பத்மபாதர் தெரியும், சுரேஸ்வராச்சாரியா தெரியும். இப்படி நாலு சிஷ்யா அவருக்கு இருந்திருக்கார் இல்லையா? ஆதிசங்கரர் முதல்ல தட்சிணாமூர்த்தி மௌனமாக வியாக்கியானம் பண்ண சிஷ்யாருக்கு புரிஞ்சு போச்சுன்னா, ஆனா எல்லாருக்கும் புரியணுமே. அதனால ஆதிசங்கர பகவத் பாதால வந்தபோது நிறைய கிரந்தங்கள், பிரகரண கிரந்தங்கள்னு சொல்வா, நிறைய பாஷ்யங்கள் எல்லாம் பண்ணார். எல்லாத்தையும் பண்ணி ஆசையத்து ஹிமாச்சலம் நடந்தார். நடந்து எல்லா ஊர்லயும் போய் 72 துர்மதங்கள் இருந்ததெல்லாம் அவரோட வாதாடி அதுகளெல்லாம் ஒழிச்சுட்டு நம்மளுக்காவே அந்த இந்து மதம் தழைக்கணும்னு, இந்து மதம்னு சொல்றது இல்ல, நம்ம சனாதன தர்மம்னு தான் சொல்றோம் நம்ம, அதை ஸ்தாபித்தம் பண்ணி நம்ம எல்லாருக்கும் ஒரு உபகாரம் பண்றதுக்காக ஆதிசங்கர பகவத் பாதால் என்ன பண்ணார்னா, 6 விதமான தெய்வ வழிபாடுகளை நமக்கு பண்ணி கொடுத்தார். என்னென்ன அப்படின்னு சொன்னா, முன்னாடியே பஞ்சாயத்தனம்னு 5 இருந்தது. அதுக்கப்புறம் அதில் ஒன்னு எக்ஸ்ட்ராவா சேர்த்தா ஆதிசங்கர பகவத் பாதர். சூரியனை குறித்த வழிபாடு, விஷ்ணு, சிவன், அம்பாள், கணபதி, முருகன், இப்படி 6 பேருக்குள்ள வழிபாடுகளை, முறைகளை எல்லாம் எல்லாரும் ஷண்மத ஸ்தாபகர் சொல்லி, அது மதம் கிடையாது, அது வந்து ஷட்வித ஷட் மார்க்க, 6 விதமான வழிபாடு மார்க்கங்களை எல்லாம் ஸ்தாபித்து நமக்கு பண்ணார். அது மாத்திரம் இல்ல, அவர் வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து ரொம்ப வயசானவா, ரொம்ப படிச்சவ வரைக்கும் அவளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுத்தார். வேடிக்கா சொல்றதுண்டு, LKG-லேருந்து PhD வரைக்கும் எல்லாருக்கும் வேண்டியதெல்லாம் அவர் கொடுத்துட்டு போனார் அப்படின்னு சொல்லிட்டு, மெயினா அவர் அத்வைத பிலாசபியை தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணார் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அது மொத்தம் இல்லாத பக்தி மார்க்கத்துக்கும் அவர் வந்து வழி பண்ணார். எத்தனை அந்த காலத்தில், அவர் இருந்த காலத்தில் எந்தெந்த ஆலயங்கள்லாம் பிரபலமா பிரசித்தமா இருந்ததோ அத்தனை கோவில்களுக்கும் அவர் விஜயம் பண்ணியிருக்கார். பண்ணி எல்லா சுவாமி மேலேயும் அவர் வந்து ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்கார். ஸ்தோத்திரங்கள் பண்ணிருக்காரு, ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஸ்ரீசைலத்துக்கு போய் பண்ணிருக்கார், வெங்கடாஜலபதி மேல பண்ணிருக்கார், ரங்கநாதர் மேல பண்ணிருக்கார், இப்படி ஒன்னொன்னு மதுரை மீனாட்சி மேல பண்ணிருக்கார், சிவானந்த லகரி என்ன, சௌந்தர்ய லகரி என்னன்னு ஒன்னொன்னு ஒன்னொன்னு அப்படி வந்து நினைச்சு பார்த்தா ரொம்ப அருமையா இருக்கும். அதோட அந்தந்த சுவாமியை பத்தி அவர் பாடும்போது என்ன சொல்லுவார் அப்படின்னு கேட்டா, அவர் தான் ரொம்ப வசதி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த சுவாமியுடைய எல்லா விசேஷங்களையும் சொல்லி, அந்த கருணாமூர்த்தியான அந்த கடவுளுடைய அனுகிரகங்கள் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் சொல்லி, அவர் வழிபட்டா என்ன கிடைக்குங்கிறதெல்லாம் சொல்லி அப்படி ரொம்ப அழகா பண்ணிடுவார்.
அது எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு வந்து இன்னைக்கு ஏதோ ஓரளவுக்கு கிடைச்சிருக்கு. அந்த கிடைச்செல்லாம் நம்ம பார்த்தோம்னே எந்த சுவாமி வேணும், சிவன் மேலேயே நிறைய இருக்கு, விஷ்ணு மேலேயே நிறைய இருக்கு, கோவிந்த அஷ்டகம், கிருஷ்ண அஷ்டகம், அது மாதிரி நிறைய அஷ்டகங்கள்லாம் பண்ணியிருக்கார். கணபதி மேல ரொம்ப குழந்தைகளுக்கெல்லாம் கூட ரொம்ப சுலபமாக புரியக்கூடிய அளவுக்கு முதாகராத்தம் ஓதக்கம் அப்படின்னு ஆரம்பிச்சு கணேச பஞ்சரத்னம் எல்லாம் பண்ணிருக்கார், குரு மேலெல்லாம் பண்ணிருக்கார். இப்படி அழகா நமக்கு இவ்வளவு எல்லாம் பண்ணி கொடுத்த ஆதிசங்கர பகவத் பாதால் நிறைய பிலசாபிக்கலா நிறைய பண்ணி கொடுத்துருக்கார். அப்புறம் வந்து கீதா பாஷ்யம் பண்ணிருக்கார், அப்புறம் வந்து இதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார், உபநிஷத்துகளுக்கெல்லாம் 10 உபநிஷத்துகளுக்கு பாஷ்யம் பண்ணிருக்கார். அவர் கூட சொல்லுவார் சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணோம்னு நினைச்ச போது அவர் வந்து லலிதா சஹஸ்ரநாமத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சிஷ்யனை உள்ள அமிச்சாராம். அவர் சிஷ்யர் ஓலச்செவடி எடுத்துன்னு வரும்போது விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை கொண்டு வரான். என்னப்பா நான் லலிதா சஹஸ்ரநாமம் கேட்டா நீ விஷ்ணு சஹஸ்ரநாமம் எடுத்துன்னு வரையே அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாராம். இந்த மாதிரி 3 தடவை போனா 3 தடவையும் அவரை வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை எடுத்துன்னு வந்தாராம். என்னப்பா நான் ஒரு தடவை சொல்றேன், நீ திருப்பி திருப்பி அதையே பண்றேன்னு அப்பா அவர் சொன்னாராம். அந்த சிஷ்யர் உள்ளுக்குள்ள அவரை வந்து ஒரு அழகான ஒரு சின்ன குழந்தை, ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு 10 வயசுக்குள்ள அந்த பாலா திருப்புரசுந்தரி மாதிரி இருக்கா, அவதான் ஒரு தடவை இதை கொடுத்து இதையே பண்ண சொல்லு இதையே பண்ண சொல்லுன்னு நான் கடைசியா கூட கேட்டேன். லலிதா சஹஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்றதுக்கு திருக்காலத்துல ஒருத்தர் வருவர், ஆச்சாரியால வந்து விஷ்ணு சஹஸ்ரநாம பாஷ்யத்தை எழுத சொல்லுன்னு சொல்லி சொல்லிட்டா, நீங்க அதனால எழுதி கொடுங்கன்னு சொன்னான்னு சொல்லுவா. அப்படி அவர் நிறைய எழுதின பாஷ்யங்கள் எல்லாத்தையும் தொகுத்து நமக்கு எளிய முறையில தமிழ்ல கிடைக்கணுன்றதுக்கு மறுபடியும் திருப்பி அவளே காஞ்சிபுரத்துல மகா சுவாமிகளாக எழுந்தருளி 13 வயசுல பட்டத்துக்கு வந்த 100 வயசு வரைக்கும் இருந்தார். அவருடைய உபதேசங்கள் அவருடைய அருள் உரைகள்லாம் நம்ம படிச்சோன்னா எத்தனை புசங்கள் படித்தாலும் இந்த ஜென்மத்தை நம்ம அவ்வளவும் கலெக்ட் பண்ணவே முடியாது, அத்தனை கொடுத்துருக்கார். அவருக்கு குரு பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அவருக்கு குரு யாருன்னு நேரடியே யாரும் கிடையாது. அவர் 66வது பீட்டாதிபதிகளோட சின்ன குழந்தையா இருக்கு, அடிக்கடி போய் பார்ப்பார், ரொம்ப நெருக்கமா இருந்தார். அவரும் இவரை தனக்கு அப்புறம் பட்டத்துக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு தொண்டுன்னு சொல்றார். ஆனா அது நடக்கல, அவருக்கு ஏதோ நோய்வாய்ப்பட்டு அவர் சித்தி அடைஞ்சிட்டார். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தவரா வந்தவரும் 1 வாரத்துக்கு மேல இருக்கல, அது மகாபெரிவாளுடைய பெரியம்மா பிள்ளைன்னு கூட சொல்ற. அதுக்கப்புறம் வந்து இவர் அழைச்சின்னு வந்து 13 வயசு குழந்தையே பள்ளிக்கூடத்தெல்லாம் விட்டுட்டு அழைச்சின்னு வந்து அவருக்கு வந்து கலவேலை அவருக்கு பட்டம் கட்டி அவரை வந்து சன்னியாசாசிரமம் கொடுத்து பண்ணாங்கிறது நம்ம கேள்விப்படுறோம். அந்த 13 வயசு சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும் இல்லையா, அப்பலேருந்து அவர் வந்து சுயமே ஆச்சாரியனாக இருந்து உலகத்துக்கெல்லாம் ஜெகத்குருவா ஆயிட்டாருன்னு நம்ம பாக்கிறோம். அவர் ஒரு சமயம் என்ன நினைச்சாருன்னா, தன்னுடைய குரு, தன்னுடைய பரமகுரு, தன்னுடைய பரமேஷ்டி குரு, இந்த 3 பேருக்கும் ஆராதனை பண்ணணும் ஒரே சமயத்துல அப்படின்னு சொல்லி வேத வித்துக்கள் எல்லாம் அழைச்சி அவளுக்கெல்லாம் போஜனம்லாம் பண்ணி வச்சு அவளை வச்சு வேத பாராயணம்லாம் பண்ண சொல்லி தன்னுடைய 3 குரு, குரு பரமகுரு பரமேஷ்டி குரு, 3 குருமார்களுக்கும் அவர் வந்து ஆராதனை பண்ணார்னா, எல்லாரும் வந்து போஜனம் பண்ணிட்டு இருக்கும்போது வைஸ்வதேயம் சொல்லாலேயே போஜனம் பண்ணிட்டு இருக்கும்போது பெரியவா திடீர்னு என்ன நினைச்சிருந்தா மனசுக்குள்ளன்னா, ஒரு தொண்டரை கூப்பிட்டார், கூப்பிட்டு ஒரு கை ஜாடம் காமிச்சார், பெருசா எதையோ அப்படி காமிச்சார். அவருக்கு ஒன்றும் புரியலன்னா பூஷணிக்காயா அப்படின்னு அவர் கேட்டார். இல்லப்பா மறுபடியும் கேட்டு அதை உரிச்சு உள்ளுக்குள்ள சொல சொலையா இருக்கிற மாதிரி காமிச்சார். அப்புறம் தான் அவர் வந்து, ஓ பலாப்பழம் கேட்கிறடா இவாளுக்கெல்லாம் போடுறதுக்காக, அடாடா இது ஐப்பசி மாசமாச்சு, இப்ப பலாப்பழம் எங்கேயுமே கிடைக்காது, எங்க போய் பலாப்பழத்தை நான் தேடின்னு வருது, எந்த கடையில கிடைக்கும், காலங்கட்ட காலத்துல நீங்க இதை கொண்டு வானா நம்ம எங்கேருந்து கொண்டு வர முடியும்னு. அவர் மகான், பரமேஸ்வருடைய அவதாரம் இல்லையா, அவரால் எதை வேணாலும் வரவழைக்க முடியும், சிருஷ்டி பண்ண முடியும், கிடைக்காததை கூட கிடைக்க வைக்க முடியும், கிடைக்கிறத கூட கிடைக்காம மாயையால மறைக்க முடியலையா. அப்பேற்பட்ட பெரியவா என்ன பண்ணாலாம், நீ வாசல்ல போய் பாரு யாராவது வச்சுட்டு இருக்கானான்னு பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாலாம். அந்த தொண்டர் என்ன பண்ணாரு, கிடுகிடுன்னு வாசலுக்கு வந்தா பார்த்தா அப்படி சுத்தி மித்தி அங்கே இங்கேயும் பார்த்தா, இந்த திண்ணைக்கு பக்கத்துல, மடத்துக்கு பக்கத்துல, திண்ணை பக்கத்துல ஒருத்தர் தூக்க முடியாத ஒரு ஒரு மேல ஒரு இதை போட்டு மூடி கவர் பண்ணி கையில ஒண்ணு பெருசா வச்சுட்டு இருக்கார். அவர்கிட்ட போய் சுவாமி என்ன வச்சுட்டு இருக்கீர் அப்படின்னு கேட்டேன்னு அவர் சொன்னாராம், நான் பெரியவாளுக்கு சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு பலாப்பழம் கொண்டு வந்தேன் பன்ருட்டியிலிருந்து,
இது வந்து கிடைக்கவே கிடைக்காது, இது வந்து அதிசயமா கிடைச்சதா நான் எடுத்துன்னு வந்தேன், கீழே வைக்கப்படாது பெரியவாளை கொடுக்கறதுன்றதுனால தான் அப்பயே பிடிச்சு கையில தாங்கிட்டே இருக்கேன், இது எப்படியாவது பெரியவாகிட்ட சேர்த்து விட்டா தேவையில்ல, நீங்க தயவுப்படி என்னை உள்ள அனுப்புறேடா அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு ரொம்ப சந்தோஷமா போயிடுத்து. அடாடாடா எப்படி பெரியவா ஞான திருஷ்டியில இந்த மாதிரி நம்மள வாசல்ல அனுப்பிச்சு பார்த்துட்டுவான்னு வெளியில ஒருத்தர் பலாப்பழத்தை கையில வச்சுன்னு நிக்கிறாரேன்னு சொல்லி அவரை கூட்டின்னு போய் பெரியவாட்ட விட்டோன்னு அந்த அந்த பலாப்பழத்தை வாங்கி அதை எப்படி அதை பதம் உள்ள இருக்க சொலைகளை எடுக்கணுமோ எடுத்து அத்தனை பிராமணர்களுக்கும் அதை வந்து அவ சாப்பிடும்போது அவளுக்கு போட்டு எல்லாரையும் சந்தோஷப்படுத்தினாள் பெரியவா. இப்படி ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை நிகழ்த்தி காமிச்ச பெரியவா இருக்காள், அது கருணை முகில்னு சொல்லாத என்ன சொல்றது, நமக்காக காஞ்சியிலே மகானாக விளங்கி அனுகிரகம் பாலித்த அந்த கருணை மா முகில், அந்த கருணை முகிலை பத்தி சொல்லிகிட்டே இருக்கலாம், எவ்வளவு சொல்லலாம் எவ்வளவு சொல்லலான்னு அள்ள குறையாது எடுக்கெடுக்க வளர்ந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க, அக்ஷய பாத்திரம் அக்ஷய பாத்திரத்திலிருந்து எவ்வளவு எடுத்தாலும் வந்துட்டே இருக்கும் இல்லையா, அள்ள குறையாத வந்துட்டு இருக்கிற மாதிரி எவ்வளவு அள்ளி அள்ளி அவர் நமக்கு அருளை கொடுத்தாலும் அவரிடம் இருக்கக்கூடிய அருளானது வற்றாத இருக்கு இல்லையா, அப்பேற்பட்ட அந்த கருணை முகில், அந்த கருணை முகிலை பத்தி நம்ம இன்னும் பல நிகழ்வுகளை எல்லாம் அடுத்தடுத்த நம்ம பார்க்க இருக்கிறோம். இது எல்லோரும் சேர்ந்து கூடியிருந்து குளிர இருக்கிறோம். எல்லோருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். ராம் ராம். பெரியவா சரணம். ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாதியோன்வயாதிதரதாஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதிகவயே முஹ்யந்தியத்சூரய தேஜோவாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். போன வாரம் புரஞ்சனோபாக்கியானம் நம்ம தொடங்கி வச்சோம். புரஞ்சனங்கிற ஒரு ராஜா இருந்தார், அவருடைய புகழ் உலகெங்கும் பரவி இருந்தது. அவருக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தார், அந்த ஃப்ரெண்டு இருக்கிற விஷயம் இந்த புரஞ்சனனுக்கு தெரியாமல் இருந்தது, அந்த ஃப்ரெண்டினுடைய பேரும் தெரியாது, அவர் என்ன எல்லாம் இந்த புரஞ்சனனுக்காக உதவி பண்றார் என்கிறதும் தெரியாம இருந்தது. அந்த ஒரு ஸ்லோகத்தோட நம்ம முடிச்சுட்டோம். ஆசி புரஞ்சனோ நாம ராஜா ராஜன் பிருஹச்ரவாஹ தஸ்ய அவிஜ்ஞாத நாமாசீத் சகா விஜ்ஞாத சேஷ்டிதஹ அரசே பிருஹச்ரவாஹ. இந்த கதை ஆறு ஆர்ட்ட சொல்றது, நாரத மகர்ஷி பிராச்சீன பர்கிசுக்கு சொல்ற கதையாக்கும். இது பிராச்சீன பர்கிசுக்கு விரக்தி வர்றதுக்காக சொல்றார். புரஞ்சனன் ஒரு ராஜா இருந்தார், ரொம்ப புகழ் பெற்றவர் அவர். அவருக்கு பேர் தெரியாத ஒரு ஃப்ரெண்டு, ஒரு நண்பன் இருந்தான். அந்த நண்பன் என்ன பண்றான்ங்கிறதும் இந்த புரஞ்சனனுக்கு தெரியாமல் இருந்தது. இந்த புரஞ்சனன் ஆறு கேட்டானா, புரங்களை நிர்மாணம் பண்றவர், புரங்களை உருவாக்குபவர். புரங்கள் நன்ன பட்டணங்கள் அர்த்தம், பட்டணம் நன்ன உடம்பு அர்த்தம். உடம்பு உருவாக்குறவன் ஆறு ஜீவன், ஜீவாத்மா. அந்த ஜீவாத்மாவைத்தான் புரஞ்சனன் இங்க சொல்றான். அந்த புரஞ்சனனுடைய நண்பன்ங்கிறது பரமாத்மா, ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் எப்பவுமே இந்த ஜீவனும் கூட சேர்ந்திருக்கான், ஹிருதய குகையில அல்லது புத்தி குகையிலேயே இருக்கார். ஆனா இந்த ஜீவனுக்கு அப்படி ஒரு நண்பன் இருப்பதாக அறிவில்லை. ஏன்னா அந்த விஷயம் தெரியாமல் இருக்கு. இந்த புரஞ்சனன் இனிமே என்ன பண்ண போறான்ங்கறத பாப்போம். சோன்வேஷமான சரணம் பப்ராம பிருதிவீம் பிரபுஹு நானுரூபம் யதா விந்தத் அபூத் சவிமனாயிவா சஹா பிரபுஹு. அந்த பிரபு, பிரபுனன வல்லமை படைத்த மன்னன், சரணமன்வேஷமான தனக்கு தங்கறதுக்கு ஒரு இடத்தை தேடி பிருதிவீம் பப்ராம பூமி பூராவம் அலைஞ்சன். அனுரூபம் எதான அவிந்தது, தனக்கு பிடித்தமான ஒரு இடம் கிடைக்காமல் இருந்தவுடனே சகா விமனாகா இவ அபூது, அவன் மகிழ்ச்சி இல்லாதவனை போல காணப்பட்டான். ஆறு இந்த புரஞ்சன், அவர் ராஜாவா இருந்தார், ஆனா அவருக்கு தங்கறதுக்கு உகந்த ஒரு இடத்தை தேடி
பூமி பூராவும் அலைஞ்சார். ஆனா அப்படி ஒரு இடம் அவருக்கு கிடைக்கலை. அதனால சோர்ந்து போய் திருப்தி இல்லாம இருந்தான். இதுக்கு என்ன தத்துவார்த்தம்? புரஞ்சனன் ஜீவாத்மாங்கிற விஷயத்தை சொல்லியாச்சு. இந்த ஜீவாத்மா புண்ணியத்தையும் பாவத்தையும் பண்ணி மூணு உலகங்கள்லையும் பலவிதமான உடம்புகளை எடுத்து வாழ்ந்திருக்காங்க. அப்ப ஓரோ உடம்பிலையும் உடம்ப எடுக்கிறதும் ஒரு பிறவி, அந்த உடம்ப விடுறதுங்கிறது இறப்பு. இப்படி பல உடம்புகள் எடுத்து பலவிதமான அனுபவங்களை அடைஞ்சாலும் அந்த ஜீவனுக்கு திருப்தி ஏற்படுறது இல்லை. ஏன்னா இந்த வைராக்கியம்ங்கிறது, அந்த பற்றில்லாம இருக்கிறது, விரக்திங்கிறது அந்த ஜீவனுக்கு வரமாட்டேங்கிறது. அதனால பன்றியாகவோ நாயாகவோ பூனையாகவோ எந்த உடம்பெடுத்தாலும் அந்தந்த உடம்புல அதற்கேற்ப ஒரு சுகம் எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. அதிலேயே மயங்கி அந்த வாழ்க்கையை அந்த உயிரினங்கள் வாழ்ந்துட்டுதான் இருக்கும். ஆனா அந்த ஆத்மஸ்வரூபத்தை தெரிஞ்சு அந்த ஆத்மானந்தத்தை அடையாததுனால திருப்தி மட்டும் ஏற்படாது, சந்தோஷம், இந்த பூர்ணமான சந்தோஷம்ங்கிறது ஜீவன் அடைவதில்லை. ஏன்னா தன்னுடைய சுரூபத்தை அது தெரிஞ்சுக்கிறது இல்லை. அதைத்தான் இப்படி சமத்காரமா சொல்லியிருக்க. பூமி பூராவும் தன் தான் வாழறதுக்கான ஒரு இடத்தை தேடி இந்த புரஞ்சன மகாராஜா அலைஞ்சான். ஆனா அப்படி ஒரு இடம் அவனுக்கு கிடைக்கலை. அதனால மனச்சோர்வை அடைந்தான்னு சொல்லியிருக்க. இது ஜீவனுடைய நிலைதான். நம்ம என்னெல்லாமோ பண்றோம், சௌக்கியமா வாழறதுக்கான கர்மங்கள், பிளானிங் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ஆனா நம்ம தேடுற அந்த பூர்ணமான சுகம் ஆனந்தம் மட்டும் நமக்கு கிடைப்பதில்லை. இந்த புரஞ்சனன் என்ன செய்யறாரு பார்த்தோம். நசாதுமேனே தாஸ் சர்வா பூதலே யாவதீ புரஹா யாவதீ புரஹா காமான் காமயமானோசௌ தஸ்ய தஸ்யோபபக்தயே. காமான் காமயமானஹா அசௌ, பலவிதமான போகங்களை அல்லது சுகங்களை ஆசைப்பட்டவனாக இந்த புரஞ்சனன் தஸ்ய தஸ்ய உபபத்தையே, அதாதனுடைய எந்தெந்த உடம்பில என்னென்ன சுகம் இருக்கோ அந்தந்த சுகங்களை அடையறதுக்காக பூதலே யாவதீஹி புரஹ, இந்த பூமியில எவ்வளவு பட்டணங்கள் இருக்கோ தா சர்வாக, அந்த பட்டணங்கள் எதையும் இவனுக்கு, அதை எதையும் இவன் விரும்பலை, இவனுக்கு பிடிக்கலை. என்ன சாதுமேனே, அதை இல்லை, எதை எதை பார்க்கறனோ அதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு அம்பட்டையே ரிஜெக்ட் பண்ணி திரும்ப திரும்ப தேடிருக்கான். பூமியில எவ்வளவோ நல்ல நல்ல இடங்கள் இருக்கு, வாழறதுக்கு சௌக்கியமா தங்கறதுக்குள்ள பலவிதமான பட்டணங்கள் கொட்டாரங்கள் எல்லாம் இருக்கு. கொட்டாரம் தானே அரண்மனைன்னு அர்த்தம், கோட்டை கொட்டாரம் சொல்லுவான். இதெல்லாம் இருந்தாலும் அதொன்னும் இவனுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலை. இதுக்கு என்ன அர்த்தம் கேட்டானா, காமத்துக்கு அடிமையான ஜீவன் விலங்குகள் பறவைகள் இப்படி பல உடம்பிலையும் இருந்து அந்தந்த உடம்பினால அனுபவிக்க கூடிய சுகங்களை எல்லாம் அனுபவிச்சாலும் திருப்தி ஏற்படுவதில்லை. ஏன்னா அந்த திருப்தி வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் தானா, ஆசைதான். ஆசை அற்று போகுமானாத்தான் நம்முடைய மனம் திருப்தி அடையும். ஆசை எப்படி அற்று போகும் தானா, விரக்தி வராமைக்கு ஆசை அற்று போகாது. விரக்தி வந்ததானாத்தான் ஆசைகள் மனதில் இருந்து நீங்கும். அப்படி அந்த வைராக்கியம் வர்றது வரை இந்த ஜீவன் திருப்தியை அடையாதுங்கிறதத்தான் இவர் பலவிதமான இடங்களை தேடி தேடி அலைஞ்சார், பூமி பூராவும் அறிஞ்சார். எந்த பட்டணமும் இவருக்கு, இவருடைய மனசுக்கு பிடிக்கலைன்னு கதையா சொல்லியிருக்கான். கதை முன்னாடி போறது, சயே கதாஹிமவதோ தட்சிணேஸ்வதசானுஷு ததர்ஷனவபிர்த்வார்பிக்புரம் லக்ஷித லக்ஷணாம். இப்படி இவர் அந்த தங்கறதுக்கு ஒரு இடத்தை தேடி 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 அலைஞ்சிட்டு இருக்கான் ஆளு, இந்த புரஞ்சனன். அப்படி போயிட்டு இருக்கும் போது அதா சஹா ஏகதா ஹிமவதஹா தட்சிணேஷு சானுஷு, ஒரு நாளைக்கு இப்படி இப்படி தேடிண்டே அந்த அந்த தேடுறதை மட்டும் அவன் விடலை. அப்படி தேடி தேடி ஹிமாலயத்தினுடைய தெற்கு பக்கத்திலே உள்ள மலையடிவாரத்தில் நவபிஹி துவார்பிஹி லக்ஷித லக்ஷணாம் புரம் ததர்ஷா, ஒன்பது வாசல்களுடைய அழகான எல்லா லட்சணங்களும் சேர்ந்த இவனுடைய மனசுக்கு பிடித்தமான ஒரு பட்டணத்தை, ஒரு சிட்டியை, ஒரு தலைநகரத்தை
புரஞ்சனன் பார்த்தான். இதெல்லாம் ரொம்ப கவனமா கேட்கணும். ஓரோ வார்த்தையிலையும் ஒவ்வொரு தத்துவார்த்தம் உண்டு. 9 வாசல்களுடைய ஒரு தலைநகரத்தை அந்த ஹிமாலய பர்வதத்தினுடைய தெற்கு பகுதியிலே அந்த மலையடிவாரத்தில புரஞ்சனன் பார்த்தான். இதனுடைய தத்துவார்த்தத்துக்கு வருவோம். ஹிமாலயம் அல்லது அந்த ஹிமவான் சொல்றோமே, அதனுடைய தெற்கு பக்கத்திலேன்னு சொல்றது, ஹிமாலயத்தினுடைய தெற்கு பக்கத்துல தான் பாரத பூமி. அந்த பாரத பூமிங்கிறத கர்மக்ஷேத்திரம் சொல்லுவான். வடக்குங்கிறது எப்பவுமே ஞானத்தை குறிக்கிறது, தெற்குங்கிறது சம்சாரத்தை குறிக்கிறது. அப்ப அந்த பாரத பூமி கர்மம் பண்றதுக்கு தான் இவனுக்கு நாட்டம். என்னன்னா ஏகப்பட்ட யாகம் பண்ணினவன். தர்ப புல்ல அந்த ஒவ்வொரு தர்பையையும் கிழக்கு பக்கம் நுனி வரத்தக்கன அவன் நிறைய யாகங்கள் பண்ணிருக்கான். அப்ப அந்த கர்மத்திலேயே ஊறி போனவன் ஆறு புரஞ்சனன் அல்ல, பிராச்சீன பர்கிஸ். அந்த பிராச்சீன பர்கிஸ்கிட்ட தான் இந்த கதையை சொல்றான். அப்ப அந்த பிராச்சீன பர்கிஸுக்கு தனக்கு எங்க தவறு நேர்ந்திருக்குங்கிறத இந்த கதை வழியா புரிய வைக்கிறார் ஆறு நாரத மகர்ஷி. அப்ப அவரு கதை மாதிரி சொல்றாரு. அப்ப அந்த ஹிமாலயத்தினுடைய தெற்கு பகுதி கர்ம பூமின்னு அர்த்தம். கர்மகாண்ட வேத பாகம், வேதங்கள்ல 2 பகுதி இருக்கு, கர்மகாண்டம் ஞானகாண்டம். அதுல கர்மகாண்டத்தில நாட்டமுடையவன் இந்த பிராச்சீன பர்கிஸ். ஜீவன் அர்த்தம், ஜீவனுக்கு எப்பவுமே கர்மம் பண்றதுல நாட்டம். ஞானம் எல்லாம் சொன்னா நிறைய பேருக்கு அது ஒன்றும் பிடிக்காது. அப்புறம் 9 வாசல்களுடைய அழகான ஒரு தலைநகரத்தை கண்டான் அப்படின்னா, நவத்வாரம் உள்ள ஒரு பட்டணம் அல்லது நகரம் தான் மனித உடம்பு. 9 துவாரம் தானே, 9 துளை, 9 ஓட்டை. அதுல 7 தலையிலேயே இருக்கு, 2 இடுப்புக்கு கீழே இருக்கு. இப்படி 7 9 துவாரம். எதெல்லாம்? 2 கண்ணு, மூக்கினுடைய 2 தொலை, 2 காது, வாய், அப்படி 7. அறைக்கு கீழே உள்ள 2 தொலை எதுன்னா மலமூத்திரங்கள் வெளியேறுற தொலைன்னு. இப்படி 7 துளைகள் ஓட்டைகள் உள்ள ஒரு உடம்பை இந்த ஜீவன் விரும்பினான். அது நல்லது, இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டான். அதுதான் அந்த ஹிமாலயத்தினுடைய தெற்கு பகுதியில 9 வாசல் உள்ள ஒரு அழகான தலைநகரத்தை புரஞ்சன் பார்த்தான்னு சொல்லியிருக்க. லட்சித லட்சணஹான்னு சொல்லிட்டு ரொம்ப பிடித்தமானது, இவன் ரொம்ப விரும்பியது. ஒரு இவனுடைய அந்த தங்குமிடம் எப்படி இருக்கணுமோ, அப்படி என்னென்ன சௌகரியங்கள் இருக்கணுமோ அதெல்லாம் ஒன்று சேர்ந்திருந்தது இந்த இடத்துல. அதனால இதை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சான். அதுக்கு என்ன தத்துவார்த்தம்னா, இகலோகத்திலையும் பரலோகத்திலையும் இருக்கக்கூடிய அவ்வளவு சுகங்களையும் நமக்கு பெற்று தருவது இந்த மனித ஜென்மம். சொர்க்கத்துக்கு போனவானா பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ சொர்க்க சுகத்தை அனுபவிக்க முடியுமா? அப்போ மனுஷனுக்கு தான் யாகம் யஜ்ஞம் எல்லாம் பண்ணி இந்த உலகத்தை விட்டு செத்து போன பிறகு மேலுலகங்களுக்கு போய் அங்கே உள்ள சுகங்களை அனுபவிக்க முடியும். அப்ப அதுக்கு மனுஷ ஜென்மத்தில தான் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கும். அப்படி பல பறவைகள் பறவைகளாகவும் விலங்குகளாகவும் எல்லாம் இருந்த பிறகுதான் ஒருவன் மனித உடலை பெறுகிறான், மனித ஜென்மத்தை அடையறான். அதனால அந்த மனுஷ ஜென்மம் கிடைச்ச உடனே ஜீவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏற்படுறது. மற்ற பிறவிகள்ல மற்ற உடம்புகள்ல இருந்து அனுபவிக்க முடியாத சுகங்களை எல்லாம் பெறுவதற்கு இது ஒரு அபூர்வ சந்தர்ப்பம்னு நினைச்சு அந்த மனித பிறவியை அடைஞ்சு ஜீவன் சந்தோஷப்படுறதத்தான் புரஞ்சனன் அந்த 9 துளைகள் உள்ள 9 வாசல்கள் உள்ள அந்த நகரத்தை பார்த்து சந்தோஷப்பட்டான். அப்படி கதையா சொல்லி பிராகாரோபவனாட்டால பரிகைரக்ஷதோரணைஹி ஸ்வர்ணரௌப்யாயசை ஸ்ருங்கை சங்குலாம் சர்வதோ கிருஹைஹி. அந்த நகரத்தில் என்னெல்லாம் இருந்தது? பிராகார உபவன அட்டால பரிகைஹி. பிராகாரம் தானே, கோயிலுடைய பிராகாரம் சொல்லுவா. இந்த ஒவ்வொரு சுத்தா இருக்குமே, ஸ்ரீகோவில சுத்தி பிராகாரம் சொல்லுவான். அந்த பிராகாரத்தின் வழித்தான் நம்ம வந்து வலம் வருவோம். அப்போ அந்த அங்க பிராகாரங்கள் இருந்தது எதிர, இந்த தலைநகரத்துல. உபவனம் நான பூந்தோட்டங்கள், அட்டாலம்ங்கிறது மாடியில இருக்க கூடின அறை. அப்புறம் பரிகம், பரிகம் நான
கிடங்குன்னு அர்த்தம். இந்த கோட்டையோட வெளியில பெரிய குழியா இருக்கும். என்ன எதிரிகள் வந்து சட்டின உள்ள கோட்டைக்குள்ள நுழைஞ்சுடப்படாத, அதுக்காக பெரிய இந்த ட்ரெஞ்சுன்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல கிடங்கு அகல்னு. அப்ப என்னவாக்கும் தமிழ்ல சொல்றது, அந்த பெரிய குழி அந்த கோட்டையை சுத்தில். அப்ப அந்த குழிய தாண்டி சட்டின அந்த கோட்டைக்குள்ள நுழைய முடியாது, அதத்தான் பரிகம்ங்கிறது. இதெல்லாம் அந்த நகரத்தில் இருந்தது. அக்ஷதோரணைகி, தோரணங்கள் கட்டப்பட்டிருந்தது. அக்ஷங்கள், அக்ஷங்கள் என்னன்னா ஜன்னல் அர்த்தம், விண்டோஸ் அதெல்லாம் இருந்தது. ஸ்வர்ண ரௌப்யாய சைஹி ஸ்ருங்கைஹி, வசந்த கோபுரங்கள் அந்த நகரத்தில் இருந்தது. அது தங்கம் வெள்ளி இரும்பு இவைகளால செய்யப்பட்ட பெரிய பெரிய ஒசந்த இந்த கோபுரங்கள் அந்த நகரத்தில் இருந்தது. சர்வதோ கிரகைஹி சங்குலா, நாலு பக்கத்திலேயும் மத்த வீடுகள், பெரிய பெரிய கட்டடங்கள் அர்த்தம், அதெல்லாம் இருந்தது. அப்படிப்பட்ட நகரத்தை தான் இவன் பார்த்து விரும்பி அங்க தங்கலாம்னு நினைச்சான் ஆரி புரஞ்சன். அப்போ அந்த சுற்று மதில் அழகான தோட்டங்கள், அப்புறம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு இந்த ஓப்பன் ஏர் மாடியில நல்ல காத்தோட்டமா இருக்கிற ஒரு அறை, எதிரிகள் சட்டின வந்து தாக்காம இருக்கிறதுக்கு அந்த கிடங்குகள், அப்புறம் இந்த வீட்டில நிறைய ஜன்னல்கள் இருந்தது, அழகான தோரணங்கள் இங்கே கட்டப்பட்டிருந்தது, தங்கம் வெள்ளி இரும்பு இவையால இந்த கோயில் மேல அந்த கலசம் வச்சிருப்பாளே, அந்த மாதிரி கலசங்களால அழகுபடுத்தப்பட்ட பல வீடுகள் நாலு பக்கத்திலையும் இருந்தது. இதுக்கு என்ன தத்துவார்த்தம் தான்னா, உடம்பில இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளைத்தான் அந்த பிராகாரங்களா சொல்லியிருக்க. அப்புறம் அந்த சுற்றுமதில் சொன்ன அந்த அந்த சுவர், சுற்றி சுவர், அந்த சுவர் என்னது, நான் எனது, அப்படிப்பட்ட நம்முடைய மனதில எழுற பாவங்கள் அதெல்லாமே இந்த ஜீவனுடைய சுரூபத்தை மறைக்கும். ஜீவனை தெரிஞ்சுக்காமக்கு கவர் பண்ணும், அதனால அதையெல்லாம் சுவரா சொல்லியிருக்கு. அப்புறம் தோட்டங்கள் இருக்கு சொல்லித்த, அழகான தோட்டங்கள், அது என்னதுன்னா இந்த ஜீவனுக்கு அனுபவிக்க, ஜீவன் அனுபவிக்கிற சப்தம் ஸ்பர்ஷம் ரூபம் ரசம் கந்தம் இந்த விஷயங்களைத்தான் அழகான தோட்டங்களா சொல்லியிருக்கு. அப்புறம் மாடியில ஒரு காத்தோட்டமான ஒரு அறை இருக்குன்னு சொல்லித்தே, அது என்னதுன்னு தானே அந்த உடம்புல இருக்கக்கூடிய முகம். அப்புறம் எதிரிகள் இந்த பக்கம் வராம இருக்கிறதுக்கு இந்த குழி எடுத்து அந்த கோட்டைக்கு வெளியில அதை ப்ரொடெக்ட் பண்ணிருக்கு சொல்லித்தே, அது என்னதுன்னு ஜீவன் அனுபவிக்க கூடாத விஷயங்கள். சாஸ்திரங்கள் எதை எதை இந்த ஜீவன் அனுபவிக்கப்படாது, இப்படி பண்ணாதே, அப்படி எல்லாம் சொல்லியிருக்கோ, அப்படிப்பட்ட அந்த சாஸ்திரங்கள் நிஷேதம் பண்ணி இருக்கிற அந்த விஷயங்களைத்தான் பெரிய அந்த கிடங்கா சொல்லியிருக்கு. அப்புறம் தங்கம் வெள்ளி இரும்பு இதனால செய்யப்பட்ட அந்த கலசங்கள் இருக்கு இந்த அரண்மனையின் மேலே சொல்லித்தே, அது என்னதுன்னு வெளுப்பு சிகப்பு கருப்பு இப்படிப்பட்ட தாதுக்கள் நம்முடைய உடம்பிலே இருக்கு. அப்போ அந்த தாதுக்களோடு கூடின உடம்பில் உள்ள உறுப்புகளைத்தான் இந்த கலசங்களா சொல்லியிருக்கு. அப்புறம் நிறைய ஜன்னல் இருக்கு சொல்லித்தேன், இந்திரியங்கள் ஆகிற அஞ்சு ஜன்னல்கள், அப்படித்தான் அந்த வெளி விஷயங்கள் நமக்குள்ள புகுந்து அதை நாம அனுபவிக்கிறோம், அதனால அந்த பஞ்சேந்திரியங்களை ஜன்னலா சொல்லியிருக்கு. அப்புறம் நிறைய தோரணங்கள் அந்த அரண்மனையில இல்லட்டா அந்த தலைநகரத்தில் இருக்கு சொல்லித்தேன். தோரணம் என்னது, உடம்பில் இருக்கக்கூடிய உரோமங்கள், அதே மாதிரி அழகான பற்கள், வாயில இருக்கிற பற்கள் பளபளான்னு இருக்கும் வெள்ளை பற்கள், இது எல்லாத்தான் இதைத்தான் தோரணங்கள்னு சொல்லியிருக்கு. அப்புறம் நாலு பக்கத்துல அழகான வீடுகள் இருக்குன்னு சொல்லித்தேன், அது என்னதுன்னா ஆறு ஆதாரங்கள், மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி யாஜ்ஞம், ஏழாவது ஆதாரம்ங்கிறது சகஸ்ராரம், அது சிரசிலே இருக்கு, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஆறு ஆதாரங்களைத்தான் நாலு பக்கத்தில் உள்ள வீடுகள் இந்த கதையிலே சொல்லியிருக்கு. அப்ப இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்திலேயும் ஒவ்வொரு வர்ணனையுமே வேற சூக்மமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு தத்துவத்தை தான் இங்க குறிப்பிடுறது. இதை கதையா சொல்லி இருக்குன்னு தான் உண்டு, இந்த கதையை கம்ப்ளீட்டா மறந்துடணும், தத்துவத்தை மட்டும் எடுத்துக்கணும். இனிமே அந்த நகரத்துல வேற என்னென்ன இருந்ததுங்கிறத சொல்றாரு. நீல ஸ்படிக வைதூரிய முக்தா மரக மரகதாருணைஹி கிளிப்த ஹர்மியஸ்தலீம் தீப்தாம் ஸ்ரீயா போகவதீமிவா, நீலம்
நீலம் தானே இந்திரநீல கல்லு, நீல நிறத்திலுள்ள ரத்னம். சஃபயர் இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஸ்படிகம், அதுவும் ஒரு விதமான ரத்னம். வைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம், இப்படிப்பட்ட பலவிதமான ரத்னங்கள் பதிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில தான் இந்த புரஞ்சனன் தங்கியிருக்கான். அப்படி ஜாஜ்வல்யமா இருக்கு, ரத்னங்கள் பதிச்சிருக்கிற இந்த செவர், அந்த அப்படிப்பட்ட ஒரு அரண்மனையில தான் இவன் வாழ்ந்துருக்கார். அத பார்த்தானா நாகங்களுடைய பட்டணமாக்கும் போகவதி சொல்லுவான். பாதாளத்திலே நாகங்கள் தான் இந்த தலையில ரத்னங்களை வச்சுட்டு போகும் சொல்லுவான். நாகமாணிக்கம் எல்லாம் சொல்லுவான் இல்லவா? அப்போ அந்த நாகங்களுடைய பூமியான, இல்லாட்ட நாகங்களுடைய உலகமான அந்த நாகலோகம், அங்கே இருக்கிற அந்த நகரத்தினுடைய பேரு தான் போகவதி. அந்த போகவதி ஆகுமோ இந்த பட்டணம் அப்படின்னு பார்த்தவா மூங்கில வெல்ல வைப்பா, ஆச்சரியப்படுவான்னு அர்த்தம். இதுக்கு என்ன தத்துவார்த்தம் இருக்குன்னா, பல ரத்தனங்களுக்கு பல நிறங்கள் சொல்லித்தே. இதே மாதிரி நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாடிகளைத்தான் இந்த நீலம், ஸ்படிகம், பைடூரியம், முத்து, மரகதம், மாணிக்கம் இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மாளிகையிலேயாக்கும், ஒரு அரண்மனையிலேயாக்கும் இந்த புரஞ்சனன் தங்கியிருக்கார். அந்த மாளிகைன்னா இந்த நாடிகள், பல நிறத்தில் சொல்லப்பட்டவை பலவிதமான நாடிகள். அந்த நாடிகள் எல்லாம் சேர்ந்திருக்கிறது, அவைகள் சங்கமமாற பாயிண்ட்ஸையாகும் இந்த கட்டடம் நீங்க சொல்லியிருக்க. இப்ப நாடிகள் பல இடங்கள்ல வந்து சந்திக்கும், பல இடங்கள்ல அது வந்து சேரும். முக்கியமா என்னதுன்னா, ஹிருதயம் ரெண்டு புருவத்தினுடைய நடுவுல, புரூ மத்தியம், இந்த இடங்கள்லயாகும் நாடிகள் வந்து சேர்றது, சங்கமமாறது. போகவதீமிவா, போகவதின்னு போகங்கள் நிறைஞ்ச இடம் போகவதி. இந்த உடம்பில் இருந்துட்டுதான் இந்த ஜீவன் எல்லா விதமான சுகங்களையும் அனுபவிக்கிறது. அதனால எல்லா போகங்களையும் அனுபவிக்கிறதுக்கு, ரசிக்கிறதுக்கு உகந்த ஸ்தானம் தான் இந்த மனித உடம்பு அப்படின்னு இந்த புரஞ்சனன் அந்த நகரத்தை பார்த்து மயங்கி அதிலேயே தங்கலாம்னு தீர்மானம் பண்ணினான். நம்ம ஜீவர்கள் என்ன செய்யறோம் தானா, இந்த உடம்பு தான் சாஸ்வதம், இதை வச்சுட்டுதான் இங்க சுகத்தை எல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்னு நினைச்சு வாழ்ந்துட்டிருக்கோம். அப்படி எல்லாம் நமக்கு தோன்றினாலும் இங்கேயும் பரமமான ஆனந்தம் திருப்தி ஏற்படாது, அதையும் புரிஞ்சுக்கணும். சபாச்சத்வர ரத்யாபிராக்ரீடாயதனாபணை சைத்யத்வஜ பதாகாபிர் யுக்தாம் வித்ருமவேதிபிஹி. இந்த ராஜதானியில, இந்த தலைநகரத்துல என்ன என்ன இருந்தது? சபை, ராஜா தான, ராஜாவுக்கு வந்து உட்கார்றதுக்கு ஒரு ராஜசபை இருக்குமே, அந்த ராஜசபை, அதுக்கு வெளியிலே உள்ள முற்றம், அப்புறம் அவர் நடந்து செல்றதுக்கான ஓபன் ஸ்பேஸ், ஒரு பாதை, அப்புறம் அவருக்கு விளையாடுறதுக்குள்ள விளையாட்டு, இந்த நம்ம கிரவுண்டுன்னு எல்லாம் சொல்லுவோம்ல, ஸ்டேடியம் எல்லாம் சொல்லுவோமே, அப்படிப்பட்ட இடங்கள், அப்புறம் வியாபாரம் பண்றதுக்கான வீதிகள், வியாபார கடைகள், வியாபாரிகள் எல்லாம் ஒரு பொருளை வாங்கவும் விற்கவும் எல்லாம் செய்வாள், அப்படிப்பட்ட கடைகள் நிறைஞ்ச அந்த வீதிகள், அப்புறம் சைத்திய துவஜ பதாகாபிகி யுக்தா. சைத்தியம் நனனா கடவுள் வழிபாட்டுக்கான புனிதமான இடங்கள், கோயில்கள், அப்புறம் துவஜம், துவஜம் நனனா கொடிமரம், அப்புறம் பதாகா, அந்த கொடிமரத்தின் மேலே கட்டப்பட்ட கொடிகள், அப்புறம் வித்ரும வேதிவிகி, பவழங்கள் பதிக்கப்பட்ட ஒசந்த இடங்கள். ஒரு வீட்டுக்குள்ள நுழையும் போத சைடில உள்ள அந்த அந்த இடத்துல திண்ணையில்ல, திண்ணைன்னு சொல்றதில்ல, அந்த வீட்டோட என்ட்ரன்ஸுக்குள்ள வரத்து கொண்டு ரெண்டு பக்கத்திலேயும் நம்ம வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் கட்டி இருப்போமே, அதுல எல்லாம் பவழங்கள் பதிச்சிருக்கு. இப்படி அந்த ஒன்பது வாசல்கள் உள்ள அந்த புறத்தை, அந்த நகரத்தை வர்ணிக்கிறார். இப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய தத்துவார்த்தம் என்னதுன்னா, இதுல இந்த ராஜா புரஞ்சனன்ங்கப்பட்டது ஜீவன் தான், நமக்குள்ள இருக்கிற நான் தான் புரஞ்சனன். அவருக்கு அவருடைய அந்த நாட்டு விஷயங்கள், மந்திரிமார்கள் கூட எல்லாம் அந்த நாட்டு மக்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு ஒரு இடம் வேணுமே, அதைத்தானே ராஜசபை சொல்றோம். அந்த ராஜசபை என்னதுன்னு மனசு, இந்த மனசுலதான் பலவிதமான பிளானிங்கும் பலவிதமான யோசனைகளும் திட்டங்களும் எல்லாம் நாம போடுறோம். அப்போ அந்த ராஜசபைங்கிறது மனம். அப்புறம் வெளியில இறங்கினோம்னா முற்றம் சொல்றோம் அல்லவா, இந்த முற்றத்தில் நமக்கு எந்த பக்கம் வேணாலும் திரும்பலாம், லெப்டில் திரும்பலாம், நேர போலாம், ரைட்டில் திரும்பலாம்,
இப்படி பல விதமா நமக்கு திரும்பி ஒவ்வொரு இடத்துக்கு போகிறதுக்குள்ள அந்த இடம் தான் முற்றம்ங்கிறது. அப்ப அந்த நாலு டைரக்ஷன் எங்கெல்லாம் போலாம்னா முகத்வாரம், முகத்வாரம்னா வாய், அந்த வாயால நமக்கு பலவிதமான உணவுப் பொருள்களை சாப்பிடலாம். அப்புறம் நாசிகா துவாரம், மூக்குத்தொலை, மூக்குத்தொலை வழியாக பலவிதமான சுகந்தங்களை நமக்கு அனுபவிக்கலாம், நல்ல வாசனைகளை எல்லாம் அனுபவிக்கலாம். அப்புறம் நயனத்வாரம், ரெண்டு கண்ணு, அந்த கண்ணால அழகான உருவங்களை எல்லாம் பார்த்து ரசிக்கலாம். அப்புறம் கர்ணத்வாரம், ரெண்டு காது, இனிமையான பாட்டு சங்கீதம் அதையெல்லாம் அந்த காது வழியா கேட்கலாம். இப்படி அந்த முகத்வாரம், நாசிகாத்வாரம், நயனத்வாரம், கர்ணத்வாரம், இப்படி நாலு டைரக்ஷன் இருக்கு. இந்த புரஞ்சனங்க கூடின ராஜாக்கு இதுல எந்த வழியில வேணாலும் சஞ்சாரம் பண்ணலாம். பார்க்கணுமான கண்ணை பயன்படுத்திக்கலாம், கேட்கணுமான காதை பயன்படுத்திக்கலாம், சாப்பிடணுமான அந்த வாயை பயன்படுத்திக்கலாம், அப்புறம் வாசனைகளை உணரணுமான அதை அனுபவிக்கணுமான மூக்கையும் பயன்படுத்திக்கலாம். இப்படி நாலு வழிகள் இருக்கு, அந்த நாலும் சேர்ந்த இடம் தான் அந்த முற்றம்ங்கிறது. அப்புறம் பலவிதமான கடைகள் உள்ள வியாபாரம் பண்ணக்கூடிய இடங்கள் இருக்கு சொல்லித்தே, அது என்னதுன்னா ஜீவனுடைய வியாபாரங்கள் தானே, கொடுக்கல் வாங்கல்கள், அது நடக்கிறது மனசுல தான். அப்ப அந்த மனசே தான் இங்க கடையா சொல்லியிருக்கு. சபைங்கிறத கடைன்னு அல்ல, சபைதான் இந்த மனசுன்னு முன்னாடி சொல்லியிருக்கு. இங்க அந்த வியாபாரம் நடத்துறதுக்கும் இந்த மனசைத்தான் ஜீவன் பயன்படுத்துறது, வெளி விஷயங்களுமாயிட்டுள்ள இன்ட்ராக்ஷன்ஸ் அதுக்கும் இந்த மனம்தான் காரணமா இருக்கிறதுனால அந்த மனசையே கடை வீதியாக சொல்லியிருக்கார். அப்புறம் சைத்தியம், கோயில்கள் ஆராதனை பண்றது, அந்த கோயில்ங்கிறது சித்தம் சொல்லுவா, அது மனசினுடைய ஒரு ஃபங்க்ஷன் தான். சாந்தமான மனசைத்தான் சித்தம் சொல்லுவா, அந்த சித்தத்தை தான் இங்க கோயிலா சொல்லியிருக்கு. அப்புறம் கொடிமரம் இருக்கு, துவஜம் இருக்கு சொல்லி, துவஜம் என்னதுன்னா கோயில விட உசரமா இருக்கும் கொடிமரம், தொலைவில் இருந்து பார்த்தாலே அதை நமக்கு பார்க்க முடியும். அது என்னதுன்னு அகம்பாவம் தான் அந்த அந்த கொடிமரம். அந்த கொடிமரம் என்ன செய்யும், பகவானை நினைக்காம, பகவானை விட நான் உசந்தவன், அந்த ஒரு ஆணவத்தோட நிமிர்ந்து நிற்குமா, பகவானை பொருட்படுத்தாமக்கு பக்தி கொஞ்சம் கூட பண்ணாமக்கு அந்த அகங்காரம் மேலோங்கி நிற்கும், நெஞ்ச விரிச்சு நிற்கும், அதைத்தான் அந்த கொடிமரம்னு சொல்லியிருக்கு. அந்த கொடிமரம்ங்கிறது அகம்பாவம். அப்புறம் அதுல கொடி பறக்கிறது சொல்லித்தேன், அந்த கொடி என்னதுன்னு அஞ்சு விதமான கஷ்டங்கள் துன்பங்கள் நம்ம அனுபவிக்கிறோம், அந்த அஞ்சையும் சேர்த்துத்தான், அந்த அஞ்சு விதமான மனசிலே எழற எண்ணங்களைத்தான் கொடியாக சொல்லியிருக்கு. அது என்னதுன்னா அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேஷம், இந்த அஞ்செண்ணம். அவித்யா நன்னா ஆத்மாவை அல்லது பகவானை தெரிஞ்சுக்காம இருக்கிற நிலை, அஞ்ஞானம் அர்த்தம். அஸ்மிதான்னா நான்ங்கிற அந்த ஆணவம், அகம்பாவம், நான் ஒரு ஆள், தன்னை உண்மைன்னு நினைச்சுக்கிறது, அதுதான் அஸ்மிதா. ராகம் நன விருப்பு, துவேஷம் நன வெறுப்பு, அபினிவேஷம் நனா இந்த வெளி விஷயங்கள்ல நமக்கு ஏற்படக்கூடிய பேராசை, எல்லாத்தையும் நானே அனுபவிக்கணும், எல்லாத்தையும் சொந்தமா அதை வாங்கணும், இதை வாங்கணும், அப்படி எல்லாத்தையும் நான் அடைஞ்சு அந்தந்த சுகத்தை அனுபவிக்கணும்ங்கிற எண்ணம் தான் அபினிவேசம். இப்படிப்பட்ட அஞ்சுமே நமக்கு துன்பத்தை கொடுக்கும், அவித்யா, அஸ்மிதா, ராகம், துவேஷம், அபினிவேசம், இது எல்லாமே நமக்கு கடைசியில துன்பங்களை கொடுக்கக்கூடியவை. அதனால இந்த அஞ்சுமே அகங்காரத்தும் கூட சேர்ந்து நிக்கிறதுனால அகங்காரம்ங்கிற கொடிமரத்துல இந்த அஞ்சு துக்கங்களுக்கு காரணமாக கூடிய அந்த அஞ்சு பாவங்களை கொடியாக வர்ணிச்சிருக்கா. அப்புறம் பவழங்கள் பதிக்கப்பட்ட அந்த வீட்டுக்குள்ள ஏறத்துக்குள்ள ரெண்டு சைடுல பவழங்கள் பதிக்கப்பட்டிருக்கு சொல்லி தெல்லவா, ரெண்டு பக்கம், அது என்னதுன்னு இந்த ஜீவன் வாழ்ந்துட்டு இருக்கும் போது அந்தந்த இடத்துல சக்கரங்கள் சொல்லுவா, சுஷும்னா நாடியில, அது ஒவ்வொரு இடத்துல அந்த பிராணன் வந்து விசிரமிக்கும் போத அந்தந்த இடத்துல உள்ள சுகம் கிடைக்கும். அப்போ அந்த யோகிமார்கள், யோகிகள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் சொல்லிட்டு அந்த ஆறு சக்கரம் சொன்னேன், அந்த ஆறு சக்கரத்தை தான் பலவிதமான வேதிகள்னு சொல்லி, பவழம் பதிச்ச பதிக்கப்பட்ட வேதிகள், வேதி தங்கறதுக்கு இருக்கிறதுக்கான இடம் அர்த்தம், அது இந்த ஆறு சக்கரங்கள் அர்த்தம். இன்னும் என்ன சொல்றாரு பாப்போம், இந்த நகரத்துக்கு வெளியிலே, அதாவது இவருடைய அந்த அரண்மனை
அரண்மனைக்கு வெளியில முற்றம், அந்த முற்றத்துக்கு பக்கத்துல என்னெல்லாம் இருக்குங்கிறதையாகும் இனி சொல்ல போறார். புரியாஸ்துபாஹ்யோ பவனே திவ்ய த்ருமலதாகுலே நதத்விஹங்காளிகுல கோலாஹல ஜலாசயே ஹிம நிர்ஜர விப்ருஷ்மதே குசுமாகர வாயுனா சலப்பிரபாள விடப நளினி தடசம்பதி நானாரண்ய மிருகவிராதைர் அநாபாதே முனிவ்ரதைஹி ஆஹூதம் மன்யதே பாந்தோ யத்ர கோகில பூஜிதைஹி யதிர்ச்சயாகதாம் தத்ர ததர்ஷ பிரமதோத்தமாம் பிருத்யைர் தசபிராயாந்தி ஏகைக சதநாயகைஹி. நாலு ஸ்லோகத்தை சேர்த்து போட்டு அர்த்தத்தை சொல்றாரு. நதத் விஹங்காளி குல கோலாகல ஜலாசயே, இந்த அரண்மனைக்கு கொஞ்சம் பக்கத்துல வெளியில பலவிதமான கிளிகள் காட்சி பிடிச்சுன்னா கத்திட்டு இருக்கு. அழகான கிளிகளுடைய சத்தம் கேட்கறது, வண்டுகளுடைய ரீங்காரம் கேட்கறது, இப்படி ஒரே சத்தமா காதுக்கு இனிமையா இருக்கக்கூடிய சத்தங்கள் கேட்கறது, அப்படிப்பட்ட குளங்கள் நிறைய இருக்கு. ஹிம நிர்ஜல விப்ருஷ்ம குசுமாகர வாயுனா, பனி ஒழுகி பனிக்கட்டி ஒழுகி நதியா வர்றது. ஹிமாலயோ பக்கத்துல அந்த ஹிமாலயத்தில் உள்ள அந்த ஹிமம் அல்லது பனிக்கட்டிகள் ஒழுகி அந்த தண்ணி கீழே ஒழுகி வர்றது. அந்த நீர்த்துளிகள் பட்ட பூக்கள், அந்த பூக்கள்ல அந்த பூக்களை வருடிண்டு வரக்கூடின அழகான இளம் தென்றல். சல பிரபால விடப நளினி தட சம்பதி, இந்த குளம் அல்லது ஏரி சொன்னோமே, இந்த குளத்தினுடைய சைடுல நிறைய மரங்கள் இருக்கு, அந்த மரங்கள்ல கொப்புகள் இருக்கு, அந்த கொப்பில பலவிதமான தளிர்கள் இருக்கு, அழகான அந்த சின்ன இலை, அந்த தளிர்களால அழகா இருக்கக்கூடிய நிறைய மரங்கள் இந்த குளத்துடைய நாலு பக்கத்திலே இருக்கு. முனிப்ரதைஹி நானாரண்ய மிருகப்ராதைஹி அநாபாதே, அங்க பலவிதமான காட்டு மிருகங்கள் இருக்கு, ஆனா எல்லாமே முனிவர்களை போல வாழ்ந்துட்டு இருக்கா, பேசுறதே இல்லையா, சத்தமே போடுறது இல்லையா, அப்படிப்பட்ட பலவிதமான காட்டு விலங்குகள் கூட்டம் கூட்டமா இந்த குளத்தினுடைய கரையில இருக்கு. ஆனா மனிதர்களுக்கு எந்த விதமான தொல்லையும் கொடுக்காம இருக்கா. எத்த கோகில பூஜிதைஹி பாந்தா ஆஹூதம் மன்யதே, அழகான குயிலின் இசை அந்த இடத்துல, எல்லா இடத்துலயும் அந்த இடத்துல நிறைய கேட்கறது, பலவிதமான சத்தத்தை எழுப்பிண்டு அந்த குயில்கள் அந்த மரங்கள்ல இருந்து கூவுறது, அதை பார்த்தானா அந்த வழியா போகக்கூடிய ஒரு வழிபோக்கன் தன்னைத்தான் இந்த குயில்கள் கூப்பிடுறதோ அழைக்கிறதோன்னு நினைச்சு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருவான். வா வா வான்னு கூப்பிடுறது மாதிரி இருக்கான், அவ்வளவு அழகா அந்த குயில்கள் கூவுகின்றன. திவ்ய த்ருமலதாகுலே புரியாக பாஹ்யோபவனே, இப்படி பலவிதமான திவ்ய விரக்ஷங்களும் மரங்களும் அழகான கொடிகளும் படர்ந்திருக்க கூடின அந்த தோட்டம், அந்த குளத்தினுடைய நாலு பக்கமும் அப்படி கண்ணுக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கு. இளம் தென்றல், சின்ன ஒரு ஒரு குளிர்ச்சியும் அந்த இடத்துல இருக்கு. அப்புறம் கிளி, குயில், வண்டு இதெல்லாம், அப்புறம் மற்ற பறவைகள் இதெல்லாம் சத்தம் போட்டு இருக்கு. இப்படி அழகான ஒரு இடம், அந்த தோட்டத்துல ஒரு நாளைக்கு ஒருத்தி வந்து சேர்ந்தா இந்த புரஞ்சனனை கெடுத்து குட்டிச்சவராக்கிறதுக்கு ஒருத்தி வந்து சேர்ந்தா அந்த இடத்துல, அவள் யார் அதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. புரியாக பாக்கியோபவனே, இப்படி இந்த அரசனுடைய அரண்மனைக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துல எதிர்ச்சையாகதாம், ஆளும் சொல்லி அனுப்பி அவள் வரவில்லை. நம்ம தமிழ்ல எதேர்ச்சையா சொல்றோம் அல்லவா, அது எதேர்ச்சையா இல்லை எதிர்ச்சையாங்கிற சம்ஸ்கிருத சொல், ஆக்சிடென்ட் இல்ல, ஆரும் பிளான் பண்ணலை, அவளும் இந்த இடத்துக்கு வரணும்னு நினைச்சு வரலை, கேஷுவலான்னு சொல்றோம் அல்லவா, இந்த கேஷுவலா ஆக்சிடென்ட் இல்ல, ஒருத்தி வந்து சேர்ந்தா, அவ கூட பத்து வேலைக்காரர்களும் இருந்தா, தசபிகி மிருதைகி, அவளுக்கு துணையா பத்து வேலைக்காரர்களும் கூட இருந்தா, அந்த வேலைக்காரர்கள் எப்படிப்பட்டவர்கள் தானா, ஏகைக சதநாயகைகி, ஒவ்வொரு தாளுக்கும் நூறு நூறு நாயகர்களும் இருந்தா, நூறு நாயகர்களை கொண்ட பத்து வேலைக்காரர்களுடன் ஒரு பெண்மணி அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாள். ஆயாந்தி, அப்படி அவள் நடந்து வரத்தை
பிரமதோத்தமாம் உத்தமமான ஒரு ஸ்திரீ, ஸ்திரீ ரத்னம், பெண் மணி, மணிதான ரத்னம் அர்த்தம், பெண்கள்லேயே மிக சிறந்தவள். அப்படிப்பட்ட ஒருவள் அங்கு நடந்து வருவதை புரஞ்சனன் பார்த்தான். இதுக்கு என்ன தத்துவார்த்தம்? அவ்வளவுமே இதுல தத்துவார்த்தங்கள் தான், ஒவ்வொரு சொல்லிலையும் தத்துவார்த்தம் அடங்கி இருக்கு. இந்த மகாராஜா தன்னுடைய அரண்மனையை விட்டு வெளியில் உள்ள அந்த தோட்டத்தில நடந்துட்டு இருக்கும் போத ஒரு அழகான பெண்மணியை கண்டார் அப்படின்னு சொன்னோம் இல்லவா. அப்போ அந்த தோட்டத்தில திவ்யமான பல மரங்களும் செடி கொடிகளும் எல்லாம் வளர்ந்திருந்தது. அங்குள்ள குளங்கள்ல பறவைகள், வண்டுகள் இவைகளுடைய கூட்டங்கள், கும்பல் கும்பல ஏகப்பட்ட பறவைகளும் வண்டுகளும் சந்தோஷத்தோட பலவிதமான ஒலிகளை எழுப்பின்றிருந்தது. அழகான குளிர்மையான அந்த தண்ணீர பூக்கள் பூத்திருந்தது. அந்த பூவில தட்டி வரக்கூடிய காற்று அந்த மனத்தோட அந்த இடத்துல வீசின்றிருந்தது. அப்புறம் பலவிதமான தளிர்களை கொண்ட மரங்கள் ரொம்ப திக்கா, பக்கத்து பக்கத்துல நிறைய மரங்கள் இருக்கு. அப்போ அதுக்கு கீழே நல்ல நிழல், வெயில வந்து நமக்கு இலைப்பாடுறதுக்கு களைப்பாடுறதுக்கு ரொம்ப யுக்தமான இடம். பல காட்டு மிருகங்கள் அங்கு இருந்தது, வன விலங்குகள், அதெல்லாம் ஆரையுமே உபதிரவிக்காம இருந்தது. ஆரிக்குமே தொல்லை கொடுக்காமக்கு மனிதர்களுக்கு துன்பமோ தொல்லையோ கொடுக்காம இருந்தது. அதனால சௌக்கியமா நமக்கு அந்த இடத்துல நடந்து செல்லலாம். இப்படி எல்லாம் வர்ணிச்சு கடைசியில அங்க ஒரு பெண்மணி வந்தா, கூட 10 வேலைக்காரர்கள், அவ ஒவ்வொருத்தா கூடையும் 100 நாயகர்கள். இவாளுடைய இந்த வேலைக்காரர்கள் சொல்லகத்தை கேட்கறதுக்குன்னு அவளுடைய அடியாட்களா ஒவ்வொருத்தாளுக்கும் 100 பேர்கள் இருக்கா, இந்த 10 வேலைக்காரர்களுக்கு. இப்படி வரப்பட்ட ஒரு பெண்மணியை அந்த ராஜா பார்த்தார். இனிமே அதனுடைய தத்துவார்த்தத்துக்கு வருவோம். ஒரு பெண்மணி அங்க வந்தா சொல்லித்தே, அந்த பெண்மணிங்கிறது புத்தி, மனுஷனுக்குள்ள உள்ள புத்தியாகும். ஜீவனோட சேர்ந்துதான் இருக்கு இந்த புத்தி. ஜீவனுக்கு புத்தியுமா தொடர்பு ஏற்பட்டதுங்கிற அந்த விஷயத்தை தான் அழகான ஒரு பெண்மணிய அந்த இடத்துல வந்ததை புரஞ்சன மகாராஜா பார்த்தார்னு சொல்லி. இந்த புத்தியும் கூட ஜீவன் சேரும் போதுதான் உடம்புல நான் என்னுடையதுங்கிற எண்ணங்கள் ஏற்படும். அப்புறம் எனக்கு அதை அனுபவிக்கணும், இதை அனுபவிக்கணும், இப்படி உள்ள ஆசையெல்லாம் வரும். இப்படித்தான் இந்த ஜீவன் சம்சாரியாக மாறுறான். எப்படி இந்த பரமாத்ம ஸ்வரூபமான அந்த ஜீவன், அந்த ஜீவன் உண்மையிலேயே பரமாத்மா தான், ஈஸ்வராம்சன் தான், இருந்தாலும் இந்த புத்தியுடன் தொடர்பு வச்சுட்டதுனால சம்சாரத்தில அவன் வீழ்த்தப்படுறான். அதையாக இங்க சொல்லியிருக்கு. பலவிதமான அழகான திவ்ய விரக்ஷங்கள் இருந்தது சொல்லி, அது என்னதுன்னு, ரூபம் ரசம் சப்தம் ஸ்பர்ஷம், ரூபம் ரசம் கந்தம், இதெல்லாம் நமக்கு வெளி விஷயங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய அனுபவங்கள். அதே போல சிறக்குன்னு மாலை சந்தனம், குளிர்மைய கொடுக்கக்கூடிய சந்தனம், வனிதா, வனிதா நன பெண், ஆண்களை பொறுத்தவரையில் பெண்ணும், பெண்ணை பொறுத்தவரையிலே ஆணும். இதெல்லாம் தான் சாதாரணமா சுகத்துக்காக நாம டிபெண்ட் பண்ணக்கூடிய வஸ்துக்கள். அதெல்லாம் தான் அங்க மரங்களா சொல்லப்பட்டிருக்கு. இது கூட சேர்ந்து அவன் சந்தோஷமா இருக்கிறத தான் அந்த பறவைகளுடைய சப்தமா சொல்லியிருக்கு. அப்புறம் பனிக்கட்டி ஒழுகி வர ஒரு ஓடை அல்லது நீரோட்டம் இருக்கு சொல்லித்தே, அது என்னதுன்னா இந்த விஷயங்களை இவன் அனுபவிக்கும் போத இவனுக்குள்ள ஒரு கிளுகிழுப்பு, ஒரு ரசம் வரும். அந்த ரசத்தை தான் அந்த நீரோட்டமா சொல்லி இருக்கு. அப்புறம் பூ, இந்த பூவிலிருந்து நல்ல வாசனை வர்றது சொல்லித்தே, அது வந்து கந்தம். காற்றுங்கிறத ஸ்பர்ஷத்தினால நம்ம அனுபவிக்கக்கூடிய சுகங்களா சொல்லியிருக்கு. இப்படி சப்தம், அந்த பறவைகளினுடைய சத்தம், ஸ்பர்ஷம், ஸ்பர்ஷத்தை அந்த காற்று அழகான இளம் தென்றல் வீசறது சொல்லித்தே, அது ஸ்பர்ஷரசம். ரூபம், ரூபம்ங்கிறது அழகான உருவம், அந்த இடமே பாக்கிறதுக்கு கண்ணுக்கு இனிமையா தானே இருக்கு. இந்த தடாகம், ஏரி, அந்த ஏரியில தண்ணி கெட்டி இருக்கு, அதெல்லாம் பாக்கிறதுக்கு அழகா தானே இருக்கு. அதனால அந்த பார்வையினால கிடைக்கக்கூடிய சுகத்தை தான் அப்படி சொல்லியிருக்கு. பூக்கள் இருந்து வரக்கூடியது கந்தம், நறுமணம். இப்படி ஐம்புலன்கள் வழியாக சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்களை இந்த ஜீவன் அனுபவிக்க தொடங்குறான். இது வந்து ஜீவனுடைய மனசுக்கு பெரிய மயக்கத்தை கொடுக்கக்கூடியவை. அதனாலதான் அந்த வழியா போகக்கூடிய எந்த மனிதனுடையும் மனதை ஈர்க்கும்படியாக இருந்தது அந்த இடம்னு சொல்லியிருக்க.
வா வா எங்கிட்ட வா எங்கிட்ட வான்னு கூப்பிடுறாப்புல இருக்கும் சொல்லித்தே. அதானது இந்த சப்தஸ்பர்ஷ ரூப ரசகந்தங்கள் மனிதனுடைய மனச தன்பால் ஈர்க்கக்கூடியவை. அப்படி அந்த சம்சார பந்தத்தில அவனை தள்ளி போட்டுடும் இந்த அஞ்சு விதமான அனுபவங்கள். அப்புறம் பத்து வேலைக்காரர்கள் கூட அந்த பெண்மணி வந்தா சொல்லித்தே, அது என்னது? பத்து இந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியங்களும் அஞ்சு ஞானேந்திரியங்களும். இந்த பத்து இந்திரியங்களை வச்சுட்டுதான் ஜீவன் தனக்கு வேண்டிய எல்லா அனுபவத்தையும் பெற்றுக்கிறார். அப்ப அந்த பத்து இந்திரியங்களுக்கு தலைவனா இருக்கிறது புத்தி. அதனால இந்த பெண்மணிய புத்தின்னு சொல்லும் போத கூடவே பத்து வேலைக்காரர்கள் வந்திருக்காங்க, பத்து இந்திரியங்களும் அந்த புத்தியும் கூட புத்தி விருத்தியும் கூட சேர்ந்திருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னும் மனசையும் கூட சேர்த்துட்டோமானா பதினொன்று இந்திரியங்கள், அஞ்சு கர்மேந்திரியம் அஞ்சு ஞானேந்திரியம் அப்புறம் மனசு, இப்படி பதினொன்று இந்திரியங்கள். இந்த இந்திரியங்கள் தான் ஜீவனை விஷயங்களை பார்த்து தாவ வைக்கிறது, இந்திரியங்கள் தான் தாவறது. அது பின்னாலே இந்த ஜீவன் அதுக்கு அடிமையாகி விஷய சுகங்களை அனுபவிக்கிறான் அர்த்தம். அப்புறம் ஒவ்வொரு தாளுக்கும் இந்த வேலைக்காரர்கள் ஒவ்வொரு தாளுக்கும் நூறு நூறு நாயகர்கள் இருக்காருன்னு சொன்னது என்னதுன்னா ஒவ்வொரு விதமான இந்திரிய விருத்திகள். இந்திரிய விருத்திகள் தான் இப்ப சத்தம்னு எடுத்தானாலே எத்தனை வகையில இருக்கு சத்தம். அது மாதிரி சுவை, மனம், ஸ்பர்ஷம், தொடு உணர்ச்சி, இதுல எல்லாம் பலவிதமான வெரைட்டிகள் இருக்கு. அதனாலதான் இந்த வேலைக்காரர்கள் ஒவ்வொரு தாளுக்கும் நூறு கையாட்கள் அடியாட்கள் இருக்கிறதாக சொல்லியிருக்கு. இப்படி சப்தம் முதலிய விஷயங்களையும் அந்த காதுங்கிற காது முதலிய இந்திரியங்கள்னால அனுபவிச்சுண்டு இதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிற அந்த புத்தி, அந்த புத்தியைத்தான் பெண்மணியா சொல்லியிருக்கு. இந்த பெண்மணியும் கூட இந்த புரஞ்சனன் சேர்ந்த உடனே அந்த ஜீவனுக்கு சம்சார பந்தம் ஏற்படுறது. இதைத்தான் இப்படி அழகா வர்ணனை பண்ணிருக்கா. அப்ப அந்த ஜீவன் புத்தியும் கூட தொடர்பு வச்சுட்டதுதான் அவ்வளவு கஷ்டத்துக்கும் காரணம். அப்ப அந்த கொட்டாரத்தை விட்டு வெளியில வந்த உடனே தான் இந்த பெண்மணியை பார்த்தார். கொட்டாரத்துக்குள்ளேயே இல்லாத அரண்மனைக்குள்ளேயே இருந்திருந்தானா இந்த பெண்மணியை சந்திக்க நேர்ந்திருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம் தானா, ஜீவன் முதல்ல பிரம்மமா தான் இருந்தது. அந்த பிரம்ம பாவத்திலிருந்து ஜீவன் வெளிவந்த உடனே நான்கிற அந்த ஒரு பாவத்தோட வெளிக்கிளம்பின உடனே தான் இந்த புத்திங்கிற பெண்மணிய சந்திக்கிறார். அப்படி தன்னுடைய ஆனந்த ஸ்வரூபத்திலிருந்து வெளிவந்த ஜீவன் தான் புத்தியும் கூட சேர்ந்துண்டு சம்சாரத்துல விழறான். அந்த வெளியில வந்தான், வெளியில வந்ததும் இந்த பெண்மணிய பார்த்தான்னு கதையா சொல்லியிருக்கான். 20 ஸ்லோகமாச்சு, இன்னைக்கு இங்க முடிச்சுப்போம். ரொம்ப அழகான கதை, நீண்ட கதை, நிறைய தத்துவங்களை உட்கொண்ட கதை. அந்த கதையினுடைய மேலே உள்ள பாகங்களை நமக்கு நாளைக்கு பார்ப்போம். பிரிவாச்சரணம். இந்த நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி எதிர்வரும் சனிக்கிழமை அன்று இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரிவாச்சரணம். பெரிவாச்சரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை. வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரிவாச்சரணம். திருச்சிற்றம்பலம் சிவபுராணம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவல்க, பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய்களல்கள் வல்க,
புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க கரங்குவிவார்ங்குள் மகிழும் கோண்கழல்கள் வெல்க சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெரும் துறை நம் தேவன் அடி போற்றி ஆராதையின்பம் அருளு மலை போற்றி சிவனவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவனருளாலே அவன் தாழ்வணங்கி அவன் அருளாலே அவன் தாழ்வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய கண்ணுதலான் தன் கருணை கண்காட்ட வந்து எய்தி எண்ணுதற்கு எட்டாய் எழிலார் கடல் இறங்கி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விளங்கு ஒளியாய் நிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீல்லாவினையேன் புகழுமாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு என்று விடுத்தேன் மெய்யே உன் பொன் அடிகள் கண்டு என்று வேடுத்தேன் உய்ய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யாம் விமல விடைப்பாக வேதங்கள் ஐயாயன ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே
பெய்யாய் தனியாய் இயமான நாம் விமலா பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருணி மெய்ஞானமாகி விழிர்கின்ற மெய்ச்சுடரே மெய்ஞானமாகி விழிர்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதேன் இன்பப்பெரு அகல்விக்கும் நல் அறிவே அஞ்ஞானம் தன்னை அகல்விக்கும் நல் அறிவே ஆக்கம் அளவு இறுதியில்லை அனைத்துலகும் ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின் மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கரந்தவால் கண்ணலொடு நெய் கலந்தாற்போல சிறந்தடியாறு சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரு ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திட மூடிய மாயிருளை அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்து எங்கும் குழுகழுக்கு மூடி மலஞ்சோறும் ஒன்பது வாயிற்குடிலை மலங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இலாத சிறியேற்கு நல்கி நிலந்தன் மேல் வந்தருளி நீள் கழல்கள் காட்டி நாயில் கடையாய்க் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவ நீ மாசற்ற சோதி மலந்த மலச்சுடரே மாசற்ற சோதி மலந்த மலச்சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே பாசமாம் பற்றறுத்து பாரிக்குமாரியனே நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கழக பேராது நின்று
பெருங்கருணை பேராரே ஆறாமுதே அளவிலா பெண்மானே போராதார் உள்ளத்து ஒளிக்கும் ஒளியானே நீராய் உருக்கியன் ஆறுயிரை நின்றானே இன்பம் நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணர்வே போக்கும் வரவும் புணர்வுமிலா புண்ணியனே காக்கும் எம் காவலனே காண்பரிய பேரொளியே ஆற்று இன்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற தோற்றச் சுடரு ஒளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவாம் தேற்றனே தேற்றத் தெளிவே என் சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வேற்று விகார விடக்குடம்பின் உட்கிடப்ப ஆற்றேன் எம் ஐயா அரணேயோ அரணேயோ என்று போற்றி புகழ்ந்திருந்து பொய் கட்டு மெய்யானார் மீட்டு இங்கு வந்து வினைப்பு ரவிசாராமே கள்ளப்புலக் குரம்பை கட்டழிக்க வல்லானே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவன் அடிக்கு
பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பிரிவாசரணம். பிரிவாசரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பிரிவாசரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் சீரார் பவளம் கால் முத்தம் கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிதமர்ந்து சீரார் பவளம் கால் முத்தங்கயிராக ஏறாரும் பொற்பலகை ஏறி இனிது அமர்ந்து நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாராயணன் அறியான் நான் மலர்த்தாள் நாயடியேற்கு ஊராகத்தந்தருளும் உத்தரகோசமங்கை அருட்டாளினை பாடி உத்தரகோசமங்கை ஆராமுதில் அருள்தாளினை பாடி போரார் வேர்க்கண் மடவி பொன்னூசல் ஆடாமோ போரார் வேர்க்கண் மடவி பொன்னூசல் ஆடாமோ. திருச்சிற்றம்பலம் கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே கஞ்சிவய காமாச்சி தங்குழங்காய் சங்கரே குரு சேகரே உறங்கினோ வீர்காலே
பிரிவாசரணம் பிரிவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பிரிவாசரணம்.